हलो फ्रेंड्स वनकम वेलकम टू बिजनेस तमिला चैनल नम चैनल तोरंद व्यापारम मत्रुम वेले वैप सर्ंद सेधियल मत्रुम नल्ल तकवल्गल तोरंद पार्त्तु वरुकिरोम एल्लोरुम बिजनेस तमिला चैनल सब्सक्राइब पण्णिक्कंग पक्कत्तुल इरुक्क बेल ऐकान क्लिक पण्णिक्कंग नोटिफिकेशन्स आल नोटिफिकेशन सेलेक्ट पण्णिक्कंग अप्पदान नाम पोर वीडियोस एल्लाम रेगुलर उंगलुक्कु वरुम फ्रेंड्स नाम हाउ टू डूंगिर टॉपिक नल्ल नल्ल इन्फॉर्मेशन्स एल्लाम तोरंद पार्त्तुट्टु वरोम इन्नैक्कुम नाम हाउ टू डूंगिर टॉपिक आधार कार्ड अड्रस वो एपी चेंज पड़ेदन पाकपो वीडियो स्किपन पांग फ्रेंड्स वीडियो को फ्रेंड्स इत मेतड आधार कार्ड अड्रस चेंज पड़े वे अड्रस प्रूफ देव हेड ऑफ फैमिली मेंबर्सो डीटेल्स वी नाम आधार अड्रस वो चेंज पड़ी के मुझे आधार अड्रस चेंज पड़े SSUPUIDA ऑफिशियल वेबसाइट एंटर पड़ी के अंत वेबसाइट लिंक वो ना डिस्क्रिप्शन को फ्रेंड्स UIDA போர்ட்டலில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெயின் பேஜ் வரும். இதில் லாகின்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் யார் ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுமோ அவங்களோட ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபியில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாம் இதில் அட்ரஸ் அப்டேட்னு இருக்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் அப்டேட் ஆதார் ஆன்லைன் இருக்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். செகண்டாக இருக்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும், அதாவது ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்டு ஆதார் அப்டேட்னு இருக்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறப்போ ஹெட் ஆஃப் ஃபேமிலி பெர்சனோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் ஆதாரில் வந்து அப்டேட் ஆகிடும். இந்த மெத்தடில் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு எதுவும் உங்கள் நேமில் அட்ரஸ் ப்ரூஃப் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்டு ஆதார் அப்டேட்டில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதில் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் HOF ரிக்வயர்டு ஃபார் அப்டேட், அதாவது உங்கள் குடும்ப தலைவர் அவரோட ஆதார் நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். HOF ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர் ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து உங்கள் ஆதார் கார்டில் அப்டேட் பண்ண போகிறோம். ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆதார் நம்பர் கூட எந்த மொபைல் வந்து HOF ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பரோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்புறம் HOF ரிலேஷன் வித் த அப்ளிகண்ட், அதாவது உங்கள் குடும்ப தலைவர் வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன், உங்களுக்கு என்ன உறவு முறைன்னு நீங்கள் என்ட்ரு பண்ணணும். HOF ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர் வந்து உங்களுக்கு என்ன உறவு முறை, அதாவது ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அதர்ஸ், இந்த மாதிரி 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் என்ன ரிலேஷன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும், அதாவது ஹெட் ஆஃப் ஃபேமிலி பர்சனோட டாக்குமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹெட் ஆஃப் ஃபேமிலி பெர்சனோட டாக்குமெண்ட்ஸ் வந்து எந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது பர்த் சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் ஐடி, பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், மார்க் ஷீட், மேரேஜ் சர்டிஃபிகேட், பென்ஷன் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி 11 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பரோட எந்த டாக்குமெண்ட் வந்து ரெடியாக இருக்கோ அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் இப்போ நாம் பாஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து வேலிடாக இருக்கணும், அதே மாதிரி ஹெட் ஆஃப் ஃபேமிலி பெர்சனோட பாஸ்போர்ட்டில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை என்னென்னு இருக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா ஓகேன்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒய்ஃபோட ஆதார் கார்டோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுன்னா ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட்டில் ஒய்ஃபோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகேன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு வியூ டீட்டெயில்ஸ் அண்டு அப்லோடு டாக்குமெண்ட்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டினியூ டு அப்லோடில் கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் சிஸ்டமில் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ணணும். இதில் பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐன்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷனில் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் யூபிஐயில் செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கூகுள் பே செலக்ட் பண்ணி
50 ருபீஸ் வந்து பே பண்ணணும். கூகுள் பேயோட ஐடி வந்து செலக்ட் பண்ணிட்டேன், வெரிஃபைல கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் 50 ருபீஸுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இப்போ இதில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ண ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்டில் கிளிக் பண்ணுங்கள், ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ண ரிசிப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஆர்என் நம்பர் இருக்கும், அதாவது சர்வீஸ் ரிக்வஸ்ட் நம்பர். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ட்ராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கோ டு டேஷ்போர்டில் கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது, எத்தனை ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, இன்னும் எத்தனை ஸ்டெப் பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் டிஸ்பிளே வரும். இப்போது இதில் லாக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர் ஆதாரில் லாகின் பண்ணணும். ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பரோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்ஷா என்ட்ரு பண்ணிக்கோங்க. சென்ட் ஓடிபியில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெட் ஆஃப் ஃபேமிலி பெர்சனுக்கு மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாகின்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் சர்வீசஸில் கீழே வந்து பார்த்திங்கன்னா மை ஹெட் ஆஃப் ஃபேமிலி ரிக்வஸ்ட்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்என் அதாவது சர்வீஸ் ரிக்வஸ்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இதில் உங்கள் அட்ரஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணுற ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து வரும், அவங்க ஆதாரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து வரும். இதில் வந்து அக்செப்ட்னு இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அட்ரஸ் ஷேரிங் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், இதில் யூ ஹவ் அக்செப்டட் த ரிக்வஸ்ட் அஸ் அ ஹெட் ஆஃப் ஃபேமிலி ஃபார் ஷேரிங் யுவர் அட்ரஸ்னு இருக்கும். இப்போது நீங்கள் கோ டு டேஷ்போர்டில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுன்னா அப்ளிகண்ட் ஆதாரில் மறுபடியும் லாகின் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும். எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்டட்னு இருக்கும். ஹெட் ஆஃப் ஃபேமிலி பெர்சன் அட்ரஸ் ஷேரிங் அக்செப்ட் பண்ணதுலேருந்து ஒரு 1 வீக்குக்குள்ளே உங்கள் ஆதாரை வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு சர்வீசஸில் டவுன்லோட் ஆதாரில் கிளிக் பண்ணி உங்கள் ஆதார் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டில் செலக்ட் பண்ணி பிவிசி ஆதார் கார்டு வாங்க முடியும். பிவிசி ஆதார் கார்டுக்கு 50 ருபீஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். நார்மல் ஆதார் கார்டு வந்து ஃப்ரீ தான். டவுன்லோட் ஆதாரில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆதார் கார்டில் அட்ரஸ் ப்ரூஃப் எதுவும் இல்லாமல் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற மெத்தட். இதில் நாம் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.